இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இற இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான அன்பு குழந்தைகளே பெரியவர்களே அன்பு பெற்றோர்களே அருள் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஜெபமாலை அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்ற விதமாக நாம் கைத்தட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் உடன்படிக்கையின் பிழை நம் அன்னை என்ற தலைப்பிலே ஆண்டருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதற்காக ஆண்டருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம் உடன்படிக்கை பற்றி நாம் மறைக்கல்வி வகுப்புகளிலும் ஞானோபதேச வகுப்புகளிலும் நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தை அடிப்படையிலேயே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உறவையும் குறிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வரலாற்றிலே குறிப்பாக அதிலும் குறிப்பாக விபிலிய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையானது ஒருவர் மற்றவரோடும் அல்லது ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரோடும் இன்னும் அதிகமாக இறை மக்கள் இறைவனோடும் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு இணக்கமான சுமூகமான சமாதானமான உறவுக்கான அடித்தளமாக இருப்பதால் இந்த உடன்படிக்கையாக நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நமக்கு நன்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பேழ் என்பது பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழ் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற ஒரு செயலாக அல்லது ஒரு பிரசன்னமாக ஒரு பேழையாக நாம் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே மூன்று பெரிய விழாக்களை கொண்டாடி இருக்கிறார்கள் முதலாவதாக பாஸ்கா விழா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தி அடிமை தண்டத்திலிருந்து மீண்டு கானான் தேசத்தை அடைந்த பிற்பாடு கொண்டாடிய விழா இரண்டாவதாக கானான் தேசத்தை வந்து அடைந்த பிற்பாடு குறிப்பாக ஏழு வாரங்களுக்கு பின்பாக 50வது வாரம் கொண்டாடிய அறுவடை விழா இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய உடன்படிக்கை விழா சீனாய் மலையடிவாரத்திலே கடவுள் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் விழா இந்த உடன்படிக்கை விழாதான் இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்த விழாவாக இருக்கிறது இறுதியாக கூடார விழா அதாவது திராட்சை திராட்சை பழ விளைச்சலுக்கு பிற்பாடு அந்த திராட்சை கொலைகளை அறுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக கூடார விழா அமைந்திருக்கிறது மிக முக்கியமாக உடன்படிக்கை விழா இந்த உடன்படிக்கை விழா என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் விழா நான்கு முக்கியமான செய்தியை இந்த உடன்படிக்கையும் உடன்படிக்கை விழாவும் அன்னை மரியாளும் இந்த நாளிலே நமக்கு சொல்கின்றார்கள் முதலாவதாக உடன்படிக்கை பேழ் என்பது இறை பிரசனத்தின் அடையாளம் விடுதலை பயண புத்தகத்திலே அதிகாரம் 25 வசனம் 21-22 இவ்வாறு கூறுகிறது பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்கு அளிக்கும் உடன்படிக்கை கருப்பலைகளை வைப்பாய் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே இரக்கத்தின் இருக்கையில்
இரு கருவுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளை அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த உடன்படிக்கை பேழை என்பது இறை பிரசன்னத்திற்கான அடையாளம். அடுத்து இரண்டாவதாக உடன்படிக்கை பேழை என்பது அன்பிற்குரியவர்களே பாதுகாப்பின் அடையாளம். விடுதலை பண புத்தகத்திலே அதிகாரம் 16 வசனம் 19-20 நாம் வாசிக்கின்றோம். மோசே மக்களை பார்த்து இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்க கூடாது, அதாவது மன்னாவை குறிக்கின்ற வார்த்தை. ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்திருந்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே மக்கள் மேல் சினம் கொண்டார் என்று வாசிக்கின்றோம். அதாவது இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக எந்த பொருள் வைத்தாலும் அது பாதுகாக்கப்படும். ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னம் உள்ளே இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக இருந்த மூன்று முக்கியமான பொருளிலே முதல் பொருள் மன்னா. எனவே இந்த மன்னா என்பது ஒரு நாள் தான் தாங்கும். தொடர்ந்து நாம் அந்த விடுதலை பயண புத்தகத்திலே அதிகாரம் 16 நாம் வாசிக்கின்றோம், வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகிவிடும். ஆனால் உடன்படிக்கை பேழைக்குள் வைத்த பிற்பாடு அந்த மன்னா பாதுகாக்கப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே அதிகாரம் 9:4 இவ்வாறு கூறுகிறது, உடன்படிக்கை பேழையில் பொன் தூபப்பிடமும் முழுவதும் பொன் தகடு வைந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையுள் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கருப்பலைகளும் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். உடன்படிக்கை என்பது பாதுகாப்பின் அடையாளம். அடுத்து மூன்றாவதாக இந்த உடன்படிக்கை பேழை என்பது உறவின் அடையாளம். இதனைத்தான் நாம் இணைச்சட்ட புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உறவை ஏற்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக விடுதலை அடைந்த பிற்பாடு 7 வாரங்களுக்கு பிற்பாடு கடவுள் மக்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். எவ்வாறு ஒரு தாய் குழந்தை வளர்த்தெடுக்கின்ற பொழுது பல அறிவுரைகளை பல கட்டளைகளை கொடுக்கின்றார், அதே போல கடவுள் தான் பெற்றெடுத்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் உரிமையாக்கி கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அவர் பல அறிவுரைகளை கூறுகின்றார் உறவின் அடையாளமாக. இறுதியாக அன்பிற்குரியவர்களே, உடன்படிக்கை பேழை என்பது வழிகாட்டுதலின் அடையாளம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை முன் வழிநடத்தி சென்றது இந்த உடன்படிக்கை பழைதான். எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பழைய இஸ்ரேல் மக்கள் தூக்கி சென்றார்களோ அங்கே அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைத்தது. எனவே அடிப்படையிலே இந்த உடன்படிக்கை என்பது நமக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக, அதுபோல பாதுகாப்பை குறிப்பதாக, உறவை குறிப்பதாக, வழிகாட்டுதலை குறிப்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் இந்த உடன்படிக்கை பேழையினுடைய உன்னத வாரிசாக இருக்கின்றார். உடன்படிக்கை பேழையினுடைய உயிரோட்டமான அடையாளமாக அன்னை மரியாள் இருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய உன்னதமான அடையாளம். இரண்டாம் ஆளாகிய சுகனாகிய சர்வீஸ்வரனை தன் வயிற்றிலே அவர் பிரசன்னமாக்க கடவுள் கிருபை புரிந்தார். எனவே கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய உன்னதமான அடையாளமாக அன்னை மரியாள் இன்று நமக்கு தரப்படுகின்றார். அன்னை மரியாள் நமக்கு பாதுகாப்பின் அடையாளம். ஜெபமாலை என்றாலே நம்மை அழகையிலிருந்து பாதுகாக்கின்ற ஒப்பற்ற கருவியாக இருக்கின்றது. வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக கொடுப்பதன் வழியாக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களை அவர் காப்பாற்றுகின்றார், பாதுகாக்கின்றார்.
என்னை அன்னை மரியாளிடம் வந்தவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. மூன்றாவதாக அன்னை மரியாள் நமக்கு உறவின் அடையாளமாக இருக்கின்றார். இயேசு ஆண்டவர் என்கின்ற ஒரு அருமையான உறவை அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கல்வாரி பழி வழியாக, அந்த உன்னதமான கல்வாரி உடன்படிக்கை வழியாக, அந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகின்றார். எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும், எப்படி இயேசுவை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகின்ற தாயாக இருக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் 2004 திருச்சபையும் நற்கரணம் என்ற ஒரு ஏட்டை சுற்றுமடலை அவர் வெளியிட்டார். தான் இறக்கப் போவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னதாக அந்த சுற்றுமடலிலே திருத்தந்தை அன்னை மரியாளை பற்றி சொல்கின்ற பொழுது நற்கருணை பெண் என்ற ஒரு வார்த்தையை திருத்தந்தை மிக அழகாக மேற்கோள் காட்டுகின்றார். மரியா தன் முழு வாழ்விலும் ஒரு நற்கருணை பெண்ணாக திகழ்கின்றார் என்று திருத்தந்தை சொல்கின்றார். தொடர்ந்து அவர் சொல்கின்ற பொழுது அன்னை மரியாள் நற்கருணை பேழையாக, முதல் வரலாற்று நற்கருணை பேழையாக வாழ்ந்தார் என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையான இயேசுனுடைய உன்னதமான பிரசன்னத்தை தாங்குகின்ற அருமையான உயிருள்ள பேழையாக நமக்கு இருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே அந்த அன்னை மரியாள் நம்முடைய பங்கு தன்மை முன்னரில் அழகாக சொன்னது போல, நமக்கு இந்த கல்வாரி திருப்பலியிலே நற்கருணையை அவருடைய உடலை இரத்தத்தை நமக்கு தருவதன் வழியாக நம்மையும் உடன்படிக்கை பேழையாக, உடன்படிக்கையின் வாரிசுகளாக நம்மை மாற்றிருக்கின்றார். ஆம் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இன்றைய நாளிலே இந்த ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். வரலாற்று புகழ்பெற்ற ஆலயம். நேற்றைய தினத்திலே தூய வளனார் கல்லூரியிலே அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட 175 விழாவை மிக அருமையாக கொண்டாடினார்கள். ஆனால் இந்த பழைய கோயில் அதையும் தாண்டி 270 வரலாற்றை தாங்கியிருக்கிறது என்றால் எந்த அளவு கல்லூரிய பிரசன்னம் இந்த ஆலயத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆலயமே உடன்படிக்கை பேழையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பேழையிலே அன்னை மரியாள் வீற்றிருக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக இயேசு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். இறை பிரசன்னத்தின் அடையாளமாக, பாதுகாப்பின் அடையாளமாக, உறவின் அடையாளமாக, வழிகாட்டுதலின் அடையாளமாக இருக்கின்றார். எனவே நாம் இந்த ஒரு செய்தியை உள்வாங்குவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாமும் இறை பிரசன்னத்திலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வர்களாக நீர் இருக்க வேண்டும். அதுபோல கடவுளுடைய பிரசன்னத்திலே இருப்பதன் வழியாக நீங்கள் பாதுகாப்போடு, அதுபோல உறவோடு இன்னுமாக பலருக்கு வழிகாட்டுகின்ற அன்னை மரியாளை போன்று வாழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதன் ஒவ்வொருவரையும் ஜெப மாலை வியாகுல அன்னையின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.